இன்னைக்கு சேமியா புட்டு பண்ண போகிறேன். கேவுருக்கு சேமியா, கேவுரு சேமியா ரெண்டு பாயிண்ட் வாணந்து வச்சுருக்கிறேன். இன்றைக்கி புட்டு பண்ணலாம். இன்றைக்கி சக்கரை தேங்காய் போட்டு கட் பண்ணிவிட்டு பாத்திரத்தில் கொட்டிடுறேன். ரெண்டு பேடி பிரித்து கொட்டிட்டேன். உப்பு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். உப்பு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். நல்லா நல்லா கொஞ்சம் தண்ணி போட்டு, உப்பு தண்ணி போட்டு நல்லா பிசைஞ்சிடுங்க. இது கடையில் தான் வாங்கிட்டு வந்தேன். நல்லாயிருக்கும் கேவுரு வரும் சேமியா. நல்லா தண்ணி திட்டமாக, கொஞ்சம் திட்டமாக போடணும். நிறைய போட்டால் பிசு பிசுன்னு ஆகிடும். கொஞ்சம் லைட்டாக இன்னும் கொஞ்சம் தூத்திக்கலாம். சும்மா லைட்டாக இப்படி போட்டு கிளறி நம்ம ஒரு 10 நிமிஷம் நல்லா அப்படி ஊற வச்சுருங்க. நம்ம உப்பு தண்ணி தெளித்து பிசைஞ்சு நல்லா அமைக்கி கொஞ்சம் 10 நிமிஷம் ஊறட்டும். 10 நிமிஷம் கழித்து இட்லி குண்டானில் வச்சு ஆவி கட்டலாம். இட்லி குண்டா வச்சுட்டேன், தண்ணி ஊற்றிட்டேன். நம்ம துணி ஒன்று, நல்லா வெள்ளை துணி ஒன்று போட்டுருங்க. போட்டுட்டு நம்ம 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம உப்பு தண்ணி போட்டு தெளித்து பிசைஞ்சு வச்சுருந்தோம், இப்போ வச்சிடலாம். வேகட்டும். நம்ம ஒரு 1/2 மணி நேரம் மூடி வச்சிடலாம். இட்லி குண்டை மூடி போட்டு வெந்த உடனே எடுத்துடலாம். ரொம்ப நல்ல சத்தான பொருள் இது. கெவுரில் செஞ்சது பேமியா, நல்லாயிருக்கும். வேகட்டேன், வெந்த உடனே காட்டுறேன். நான் அரைமுடி தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம பொடி பண்ணிட்டு வந்துடலாம். 4 ஏலக்காய் அது கூட போட்டுப்போம். திறந்து பார்த்துடலாமா? வெந்து போச்சு, நல்லா இருக்குது. நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து பாத்திரத்தில் கொட்டிக்குவோம். இப்போ தூள் பண்ணி வச்சுருந்து தேங்காயை போட்டுக்குவோம். சக்கரை போட்டுக்கலாம். நம்ம தேவையான அளவுக்கு சக்கரை போட்டு சூட்லேயே சக்கரை தேங்காய் போட்டு நல்லா கலந்துடும். புட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதேமாரி கேவுரு வரகு சேமியா வாங்கி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அம்மாவுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.